அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உலகம் போற்றும் ஒப்பற்ற முதல்வராகவும் மக்கள் போற்றும் நாயகராகவும் திகழ்ந்து கொண்டுள்ள நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் இன்று இரண்டாம் கட்டமாக தூங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகையை அதுவும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்திலே இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமையேற்றுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாரும் பாராட்டினாங்க. அவங்க வேகத்துக்கு இங்கே நாங்களும் சரி இங்குள்ள அதிகாரிகளும் திணறிக் கொண்டிருக்கிற அளவிற்கு அவர்கள் பணி செய்து கொண்டுள்ளார்கள். அதுவும் குறிப்பாக கலெக்டர் ஆஃபீஸில் பணி முடிஞ்சு கடைசியாக வர்றதே அவங்க தான். அந்தளவுக்கு நமக்கு நாமக்கல் மாவட்டத்திற்கு சிறந்த ஆட்சியர் கிடைத்துள்ளார்கள். அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே வரவேற்பு ஆற்றி அமைந்துள்ள வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே இன்னும் சிறிது நேரத்திலே நமது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டு உங்களிடையே உரையாற்ற உள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த திருச்செங்கோடு பகுதியின் வளர்ச்சிக்காக எங்களோடு உறுதுணையாக மக்கள் பணி புரிந்து கொண்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றியுறு கூறவுள்ள மாவட்ட வளங்கள் அலுவலர் அவர்களே இந்த இடத்தை கொடுத்து இந்த நிகழ்விலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை அரங்கை கொடுத்த மகேந்திரா கல்வி நிர்வாகத்திற்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து மகளிர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக நடந்து கொண்டுள்ளது. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆட்சி வந்த உடனே உங்களுக்கெல்லாம் இலவச பஸ் வசதி, அதே போல தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் நடந்து கொண்டுள்ளது. இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்திய காட்டியுள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம், இந்த காலை உணவு திட்டத்தை ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இதுலேயும் மகளிரனுடைய சுமையை குறைக்க வேண்டித்தான் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துள்ளவராங்க. ஏன்னா அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் காலையில் அந்த நேரத்துக்கு உங்களால் சமைச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா அடுத்த பணிக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருந்ததுனால காலை உணவு திட்டத்தை பள்ளியிலே கொண்டு வந்து இன்று இதுவும் கூட உலகளாவிய மிக சிறந்த திட்டமாக இந்த திட்டம் இருந்து கொண்டுள்ளது. இந்த மாதிரி மகளிருக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டுள்ளது. இதை தொடர வேண்டும். அதே போல் எங்களுக்கு மாதம் 1000 ரூபா வருதுன்னு சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் இது ஒரு அரசு சம்பளம் மாதிரி கரெக்டாக மாதம் ஆனால் அந்த 1000 ரூபா பணம் வந்துடும். ஒரு வருஷத்துக்கு 12000 ரூபா அப்படி கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். எனவே இந்த திட்டத்தை கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.